வெல்கம் டு ஸ்மார்ட் பொண்ணு சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் குட்டி குட்டியாக காடை முட்டையை வச்சு அழகான ஒரு பெப்பர் ஃப்ரை எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் 12 காடை முட்டை வாங்கி வச்சுருக்கிறேன். சூப்பர் மார்க்கெட்டில், கோழிக்கடையில், எல்லா பக்கமுமே இப்போ காடை முட்டை சரளமாக கிடைக்கிது. நீங்களும் வாங்கி இதை செஞ்சு பாருங்கள், உங்கள் குட்டீஸுக்கு செஞ்சு கொடுத்து அசத்துங்க. ஃபஸ்ட்டு நார்மலாக நம்ம கோழி முட்டையை எப்படி வேக வைப்போமோ அதே மாதிரியே காடை முட்டையையும் வேக வச்சு அதனுடைய தோலெல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான மசாலா என்னென்னா, பெரிய வெங்காயம் ஒன்று பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி ஒன்று, பெரிய தக்காளி, அதுவும் பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கு. கொத்தமல்லி தழை கொஞ்சம், இஞ்சி பூண்டை தட்டி வச்சுருக்கேன், பேஸ்ட் பண்ண வேண்டாம். அப்புறம் மசாலா பார்த்துட்டிங்கன்னா, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், குறுமிளகுத்தூள் தேவையான அளவு எடுத்துக்கோங்க. அடுத்ததாக தாளிக்கிறதுக்கு கடுகு, சீரகம், இது ரெண்டும் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம். பேன் சூடான உடனே எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எந்த எண்ணெய் வேணாலும் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் எண்ணெய் காஞ்சதும் கடுகை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு கொஞ்சம் பொரிஞ்சதுக்கப்புறம் சீரகத்தை ஆட் பண்ணிக்கலாம். சீரகமும் கொஞ்சம் பொரியட்டும், கருக விட்டுற வேண்டாம். கொஞ்சம் பொரிஞ்ச உடனே வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் தட்டி வச்சிருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் கிடையாது, இஞ்சி பூண்டு விழுதை ஆட் பண்ணிக்கலாம். அதனுடைய பச்சை வாசனை போகட்டும், அது அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம். அடுத்ததாக தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி கொஞ்சம் நல்லா மசியட்டும். தக்காளி நல்லா மசிஞ்சதும் நம்ம எடுத்து வச்சிருக்க மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மிளகுத்தூள் மூணையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி அதனுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போது கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லியையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பையும் இது கூட சேர்த்துக்கோங்க. இது ஒரு ட்ரை டிஷ் தான். நீங்கள் வந்து உப்பு பருப்பு, பருப்பு சாதம், அரிசி பருப்பு சாதம் இதுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் இது சைடிஷாக வச்சுக்கலாம். அடுத்ததாக நம்ம வேக வச்சு தோல் உரித்து வச்சுருக்க காடை முட்டைகளை இது கூட சேர்த்துக்கலாம். வேணும்னா லைட்டாக நீங்கள் தண்ணி தெளித்து பரட்டினீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். பட் நான் தண்ணி தெளிக்கல, நார்மலாக தான் பரட்டி எடுத்துருக்கிறேன். இது நீங்கள் ரச சாப்பாட்டு கூட வச்சுக்கலாம். பாருங்கள், சூப்பரான குட்டி குட்டியாக காடை முட்டையில் பெப்பர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.